புதுதானே ஜாயங்கள் ஒவ்வொரு கலரும் எல்லாம் போட்டு கொண்டு வந்தாவா? ஓ, அங்க தாக்காரி அவள் புடிச்சு நல்லா குத்து ஆளுக்கு அடையோ மண்டை மண்டையா நல்லா குத்து குத்து குத்தி போட்டு உனக்கு உதுக்கோடி நான் மினக்கட்டை தோச்சி தரேன்னு சவுக்காரங்கள் சிலவழிச்சு. என்ன பாப்பம், அவள் சட்டை வாழ்நாள நீளம் போடுறதுல ஒரு மஞ்சள் கலர் தான் அவள் ஒட்டேன். கலியாட்டம் மாதிரி ஒரு கொண்டாட்டம் ஓயல் முடிஞ்சது ஆனையோண்டு போட்டு அந்த என்னத்துக்கு இந்த சட்டைகள் உடுப்பு கொண்டு போட்டு அந்த ஆக்களுக்கு ஆக்கள் மாறி மாறி ஊட்டுறா சொல்றா ஒழுங்க வச்சுவான் ஆட்டுக்கு சேட்டு கூட எல்லாம் கிழிச்சறிஞ்சு விட்டாங்கடா கொஞ்சத்துக்கு. இப்போ என்ன நாய் கலர் ஆட்டி வர்றது உள்ளுக்கு வரும் பிடிச்சி ஒற்றையா எழுவேன். அவன் சேட்டும் தச்சு 15 வரியம் போலடா குளரில் எட்டு இப்படிக்கா கையோட வந்துடு சேட்டு. அடே அல்லான்டா சொல்றாரு உருவலட்டான் சொல்றது போட்ட பிள்ளைகள் படிச்சு படிச்சு குளிக்கிறான் படிச்சு குளிக்கிறான்றது வந்து உதட்டான்னு சொல்கிறேன் விளாங்குறோம் விளாங்குறோம் விடட்டான்டா பாடன் மற்ற என்ன எழுவாப்பா உடாடா. இப்போ இங்கண்ட காலங்களை பிறந்து அவ்வளோ பெருசாண்டு இல்லை. இப்போ உடல் மனுஷன் ஊடி பெருப்பிக்கிறாங்க அவ்வளோங்க ஊடி பெருப்பிக்கிறாங்க பேசுக்கும் இல்லை போட்டோ போடுற நாங்களும் செய்ய நாங்கள் இல்லை நீ மட்டுமோ இங்கண்ட பள்ளிக்கூடத்துலையும் செய்ய நாங்கள் இந்த மாதிரி இப்போ போட்டிக்கு போட்டியாக நடந்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து சின்ன சின்ன இடங்கள் இடையே நாங்கள் படிச்சிட்டோம்டாப்பா படிச்சு முடிச்சிட்டோம்னு போட்டு அங்கே பள்ளிக்கிடங்களை தொட்டு கும்பிட்டு ஆசிரியர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அதுகளுக்கு ஒரு நினைவு பரிசாயம் வாங்கி கொண்டே கொடுத்து அது செய்வோம்னு இல்லை. இது என்ன இருக்குது உடுப்புல வந்து ஜாயங்களில் நினைச்சு போட்டு கொண்டு வந்து காய போட்டுட்டு பொட்டிகளுக்கும் வைக்கிறோம் பொட்டிகளுக்கும் மடிச்சு கொண்டு வச்சடா உதய பொட்டிக்கு அப்படியே பக்குவம் வச்சு படிச்சு ஏஆர் படிச்சு கேம்பஸ் போய் புறவை டாக்டர் இன்ஜினியராக வந்து புறவை பார்க்கறது எனக்கும் சில விஷயம் தெரியுது. இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தில் கதிரை மேஜையெல்லாம் மோட்டோட்டில் கொல்லி விட்டு கூடாக்குறான் தூக்கி ஃபேனுகள் எல்லாம் இப்படி நின்ற ஃபேனுகள் எல்லாம் இப்படி நிற்கு. அப்போ அப்போ நீங்கள் ஒரு தகப்பனை உதாசீனப்படுத்துகிற மாதிரி தான் உங்கள் சொன்னான். வாத்துமே ரெண்டே பொடிகளை கை வைக்காம விட்டானோ அண்டே பொடிகண்ட எதிர்காலம் நாசம். இனி பொடிகளப்போ வாத்திமாரில் கை வைக்காம விட்டாங்களோ அப்பா அவங்க தடி அந்த என்னப்பா அப்பா வாத்தியா என்ன பள்ளிக்கூடத்தில் அடிக்க விளக்கிட்டா வீடு வரைக்கும் அடிச்சு கொண்டாந்து விட்டு வாட்டாப்பா எங்களை உடனே பள்ளிக்கூடத்தில் விடுறாது உன அட்டையும் தோல் விட்டீங்க நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். அதான்டா அஞ்சு நேரம் கல்யாடாப்போ அடிச்சா கொண்டாலும் எங்கட வீட்டுக்காரர் வந்து இவருக்கு மொழுக்கத்தான் வருமென்ற டெண்டு தாடி கூட சேர்த்து கொடுக்கூடா விடும் அப்பா. அப்போ அஞ்சு நேரங்கள்ல அப்படி அப்போ நாங்களும் ஒழுங்காக இருந்தோம். இப்போங்கடா பாத்தியமார் கொஞ்சம் ஒரு என்ன பிஞ்சு வந்தானியா என்ன நேரான்னு உருக்கினா இவங்களுக்கு எல்லாம் வயிற்றுல இருந்து வந்த மாதிரி நீங்கள் ஒரு முதலாம் ஆண்டுல சேர்ந்தடாப்பா பதினோராம் ஆண்டுல வெளியில வரீங்கன்னு அப்படி ஒரு அழகா வந்து என்ன படிக்கிற புள்ளைகள் அப்படி போகணும் என்ன நீங்க அடிச்சு கிடிச்சா அங்க போய் பார்த்தேன் இந்த பேப்பர் எல்லாம் அடிச்சு முதல் இல்ல இந்த இல்ல பின்னால இந்த அளவுல கமகட்டாலே இப்படி தொங்குது
நடக்கிறோம் தெரியுமா அப்ப நாங்களும் ஒழுங்கா படிச்சோம்டாப்பா. ஏதோ கொட்டிலாம் அந்த நேரம் கொட்டிலும் அவங்களை அந்த ஒரு கூப்பன் மாதிரி அந்த ஒரு பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் அப்ப அதுக்காண்டி நாங்கள் போறது அதுக்குதான் பள்ளிக்கிடம் போனோம். அது ஒரு சுண்டுல அள்ளில் தெரிவான் ஓலா கணக்க பிஸ்கெட் வந்து அது இன்னொரு மேலாது அங்கே கொண்டு போற வையுக்குள்ள போட்டுக்கொண்டு வீட்டையும் வந்து அதுகள் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து சாப்பிட்றது. அப்ப அப்பட்டு நாங்கள் கைட்டப்பட்டு தான் சாப்பா ஓலைக்குலேயும் அந்த வெயில் வெயில் மழை அதெல்லாம் வெயில் என்ன கொட்டிலுக்குள்ள என்ன சொல்லுறேன் நான் கண்ணாலும் காண இல்லையா. அப்போ நிலத்துல படங்கள் இருந்தா நாங்கள் படிச்சோம். அப்படி நாங்கள் ஆனா நான் ஓடாப ஏதோ சும்மா ஏதோ படிச்சோம் போகணும். அப்ப இப்பத்த புள்ளிகளுக்கும் வயது என்ன அடுத்த வகுப்புறைகளுக்குள்ள ஃபேனுகள் அது இதுல சரியான வயது இப்பத்த புள்ளிகளுக்கு ஸ்மார்ட் ரூம்கள் மற்ற கண்ணாடி ஹோட்டல் ரூம்கள்ல இது எழுதி படைக்கிறதுகள் மற்ற எல்லாம் கம்ப்யூட்டர்கள் கொடுத்து விடுறாங்க. வயதிகள் கூட கூட இப்போ இந்த புள்ளிகள மண்ட வளங்கள் அப்படியே மந்தமா என்ன மந்திமமா போய்கொண்டே இருக்கிறாப்பா. என்ன புதுகளை இங்க அவ்வளவு காய்ச்சாலும் எல்லாருக்கும் காட்டி நாங்களும் சாதிச்சு போட்டோம். நாங்கள்லாம் படிச்சினாங்க நாங்கள்லாம் கிழிச்சினாங்க படிக்கிறாங்க நான் தான் படிச்சினாங்க நான் தான் படிச்சினாங்கல்ல ஓட்டம் நிற்கிறாங்க படிக்கிறவன் தண்டை வாட்டில் மூஞ்சி காட்டாமல் படிக்கிறான் குஞ்சா. நான் சொல்கிறேன் இப்போ பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடன்னா உலக கூட்டாடும்டா. இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போக வேற பக்கோட போய் நிற்பாங்களே எக்ஸாம் முடிகிற நேரம் பக்கோட போய் நிற்பாங்க வள்ளிக்கிறத கிளறி மற்றவனை திருப்பி வச்சுருப்பாங்க.